வெல்கம் டு புத்தக பித்தன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் வினோத் கேப்ரியோட 1232 கிலோமீட்டர். இத நாகலட்சுமி சண்முகம் தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. இது புத்தகமா வர்றதுக்கு முன்னாடி ஆவணப்படமா தான் முதல்ல வந்துச்சு. அந்த ஆவணப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல கூட இருக்கு. இந்த புத்தகம் கொரோனா காலகட்டத்துல புலம்பெயர் தொழிலாளர்கள் பட்ட கஷ்டத்தை விவரிக்குது. கொரோனா பரவலால 2020 மார்ச் 24ஆம் தேதி தேசிய பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த பொது முடக்கத்தின் போது தங்களுடைய உணவு, உறைவிடம் போன்ற தங்களுடைய அடிப்படை தேவைகளை அரசாங்கம் கவனித்துக் கொள்ளும்னு புலம்பெயர் தொழிலாளர்கள் நம்பினாங்க. தங்களுடைய குடும்பமும் தங்களுடைய குழந்தைகளும் பசியால இறந்து போவதை இந்த நாடு ஒருபோதும் சம்மதிக்காது அப்படிங்கறதையும் நம்பினாங்க. ஒவ்வொரு நாட்களா போக போக 21 நாட்களுக்கு அப்புறம் அவங்களோட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சு. கடைசியா அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த சமுதாயமும் இந்த அரசாங்கமும் நமக்கு உதவாதுங்கிறது மட்டும்தான். ஒரு நகரத்து சாக்கடையில் துர்நாற்றம் வீசும் எலிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்களோ அதே மதிப்பு தான் இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் சமுதாயம் கொடுத்துச்சு. இந்த புத்தகத்துல வர உண்மை கதை அப்படிப்பட்ட 7 புலம்பெயர் தொழிலாளர்களோடது. அந்த 7 புலம்பெயர் தொழிலாளர்களும் டெல்லியில இருக்கிற காசியாபாத்ல இருந்து தன்னோட சொந்த ஊரான சகர்சா வரைக்கும் மேற்கொண்ட பயணமும் அதுல பட்ட கஷ்டமும் தான் இந்த கதை. காசியாபாத்ல இருந்து சகர்சா வரைக்கும் உள்ள தூரம் தான் இந்த 1232 கிலோமீட்டர். அந்த பயணத்துல துன்பம், துயரம், வேதனை, விரக்தி, அழுகை, வலி, உணவு பற்றாக்குறைகள், தடைகள் எல்லாவற்றையும் மீறி நம்பிக்கை இழக்காம அவங்களோட இலக்கு நோக்கி சென்றடைவது தான் இந்த கதை. ஒரு சில நேர்மை இல்லாத காவல்துறையினரால் கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறையையும் அட்டூழியத்தையும் இந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கிறார் வினோத் கேப்ரி. இந்த புத்தகத்துக்குள்ள ஒரு இடத்துல புலம்பெயர் தொழிலாளர்கள் கொரோனாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது கொரோனாவை பணக்காரங்க தான் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க, ஆனா பாதிக்கப்பட்டது என்னமோ எங்களை மாதிரி புலம்பெயர் தொழிலாளர்கள் தான். இந்த புத்தகத்தோட தொடக்கத்துல ஒரு வரி வரும், அதாவது தினமும் காலையில் செய்தித்தாளும் பாலும் போடுறவங்க, நம்ம தெருல மீன் விக்கிற ஆயா, நம்ம வீட்டு வாசல் பக்கத்துல இஸ்திரி போடுற மனிதர், இப்படி பல எளிய மனிதர்கள் நமக்கு பழக்கமானவங்களா இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுடைய பெயர் நமக்கு முழுமையா தெரியாது. எப்படியும் அவங்களுடைய பெயரை நம்மளுடைய தொலைபேசியில பதிவு பண்ணி வச்சிருப்போம், ஆனா அதை எப்படி பதிவு பண்ணிருப்போம்? பேப்பர்காரன், காய்கறிக்காரன், மீனாயா, இஸ்திரிக்காரன், இப்படிதானே. நம்மளை சுத்தியே இயங்கிக்கிட்டு இருக்கிற இவங்களோட பெயரே நமக்கு தெரியாத போது புலம்பெயர் தொழிலாளர் பெயர்கள் நமக்கு எப்படி தெரியும்? இனியாவது அவங்களுடைய பெயர்கள் நமக்கு தெரிவதற்கு இந்த புத்தகமும் ஆவணப்படமும் உதவும் நினைக்கிறேன். இந்த புத்தகத்துல உள்ள ஒரு சில விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க மேலும் தெரிஞ்சுக்க இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள், இல்லனா இந்த ஆவண படத்தை பாருங்கள். நன்றி.